சீக்க, நீ ஏன் அனாவசியமா பயந்து சாவுற? அவன் யாரோ ஒரு பொண்ணை காட்டி உதார காட்டுறான், நீ ஏன் நடுநடுங்கிற? இது அவ்வளவு ஈஸியா எடுத்துக்காதீங்க நாட்டார். இது பார், இது மீனாட்சிபுரம். நீ ஏன் ஆளு? இங்க எம்எல்ஏ யாரு, எம்பி யாருன்னு முடிவெடுக்கிற ராஜா நானு. இதெல்லாம் அவ்வளவு உறுதியா சொல்ல முடியாது நாடார். ரிஸ்க் எடுக்கிறது ஆபத்து. அவளை தேர்தலில் போட்டியிடாம உங்களால பண்ண முடியுமா? தாத்தா, நான் தான் சொன்னேனேம்மா, எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை, ஆனா முடிவெடுக்க வேண்டியது நீதான். அதுக்கு இல்ல தாத்தா, எல்லாரும் சொல்றாங்கங்கிறதுக்காக இந்த எலெக்ஷன் மீட்டிங் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம். நீங்க எதுக்குமா பயப்படுறீங்க? அதான் நாங்கெல்லாம் கூட இருக்கோம்ல. அதுக்கு இல்ல முத்து, யாரு வேணா நிக்கவோ ஜெயிக்கவோ ஆட்சியோ பிடிக்கட்டும். இந்த ஆசிரமமோ இங்க இருக்கிற நல்ல விஷயமோ நமக்கு போதாதா? என்ன போதாது? இந்த தொகுதி மக்களோட ஆர்வத்தை பாத்தியா? இப்ப நீதான் அவங்களோட எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்ல, நீ வாபஸ் வாங்கிட்டீனா இது மாதிரி திருடங்க தானே மறுபடியும் வருவாங்க. இவ்வளவு மக்கள் ஆதரவு உனக்கு இருக்கிறதுனால நீ போட்டி போடணுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். யோ பிள்ளை, உன்னை பெரிய மனுஷன் நினைச்சேன், ஆனா ஏமாத்திட்ட. இந்த மீனாட்சிபுரத்திலேயே என்னை எதிர்த்து பேசுற ஒரே ஆள் நீதான். இங்க நான் வச்சதுதான் சட்டம். உனக்கு ஜே போடுறவன்லாம் என் வீட்டு எச்ச சொத்து தின்னவன். இதுதான் சர்வோதயமா? இத பார், சிகேவுக்கு எதிரா நீயோ இந்த பொண்ணோ எலெக்ஷன்ல நின்னா நின்னா அவ்வளவு தைரியமா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் கை கால் இல்லாம வீடு வாசல் இல்லாம நடுத்தருவுல நிக்கணும்னு ஆசைப்படுறியா? இத பார், என்கிட்ட மோதாத. மிஸ்டர் ராஜமாணிக்கம் நாடார், இவ எலெக்ஷன்ல டிப்பா. அதிகாரத்தையோ ஆள் பலத்தையோ காட்டி இவளை மிரட்டாதீங்க. இந்த ஊர் ஜனங்கள் உண்மை பக்கமா இல்ல உங்க பக்கமான்னு அவங்களே முடிவு பண்ணுவாங்க. இந்த ராஜமாணிக்க நாடாருக்கு ஒரு எதிராளி கிடைச்சிட்டான் பாத்தீங்களாடா? ஏறுங்கடா வண்டியில ஏறுங்க, காட்டுறேன் இந்த ராஜமாணிக்க நாடார் யாருன்னு காட்டுறேன். எடுறா வண்டிய. டே கூலிக்கார பசங்களா, எங்க ஐயாவோட குவாரியில கல்லு உடைச்சு பொழப்ப நடத்திக்கிட்டு அந்த பார்வதிக்கா சப்போர்ட் பேசுறீங்க? எல்லாரையும் வெட்டி புதைச்சிருவோம், ஜாக்கிரத. எங்க ஐயாவை பகைச்சுக்கிட்டு அந்த பார்வதிக்கு ஓட்டு போட்டுருவீங்களா? உங்களுக்கு ஓட்டு போட்டா என்ன பண்ணுவீங்க? சொல்லுடா என்னடா பண்ணுவ சொல்லு. ஓ, அந்த பிள்ளையோட வளர்ப்பு நாயா நீ? ஆமாடா, நாய்தான், கடிக்கிற நாய். பிள்ளையா எங்க தெய்வம், எங்க ரத்தத்தை வேவையா கொடுத்ததா உங்க ஃபேக்டரியில உழைச்சோம். இந்த தடவை பணம் சாராயம் கொடுத்து ஓட்டு கேட்டீங்க. வாங்க எல்லாரும் வந்து எல்லாரும் தைரியமா சொல்லுங்க, பார்வதி அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். இனிமே சேலை பணம் சாராயம்னு ஏதாச்சும் இங்க கொண்டு வந்தீங்க கால உடைச்சு போடுவான். ஜாக்கிரத, வாங்கடா இங்க இருந்து. நம்ம ஓட்டு பார்வதி அம்மாவுக்கு, நம்ம ஓட்டு பார்வதி அம்மாவுக்கு, நம்ம ஓட்டு பார்வதி அம்மாவுக்கு. இல்லை ஐயா வாழ்க, இல்லை ஐயா வாழ்க, நம்ம ஓட்டு பார்வதி அம்மாவுக்கு, நம்ம ஓட்டு பார்வதி அம்மாவுக்கு. என்ன பயமா இருக்கா? நாளைக்கு இந்த ஊரையே ஆள போற ஆளு. தாத்தாவும் இவங்க எல்லாரும் சொன்னதுனாலதான் நான் இது மாதிரி. தைரியமா இருமா, பிள்ளை சாரோட பேத்தியாச்சே, பி போல்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் சார், மிஸ் பார்வதி உங்களுக்கு எதிராக போட்டியிடுறாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? அவங்க போட்டியிடுறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. நீ வேணா கூட போட்டி போடு. அவர் அப்படித்தாமா ஜோக் அடிப்பாரு. சீக்க, இவங்க தான் உங்க எதிராளி. அப்படியா? வயசான காலத்துல பிள்ளை சார் சொன்ன ஐடியாவா? ஆடு மாடு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே ஆசிரமத்தில் இருக்க வேண்டியதானே? அரசியல் பண்றதுக்கு ஆம்பளைங்க இருக்காங்கல்ல. மேடம், அரசியல் வரத்துக்கு ஏதாவது முன்காரணம்? இன்னும் அரசியலுக்கு வரவே இல்லையே, அப்ப போட்டியிடுறீங்களே. போட்டியிடுறது ஜெயிக்கிறதுக்காக தானே? ஜெயிப்பீங்க நம்பிக்கை இருக்கா? இருக்கு. வேட்பாளர் கிட்டதான் நான் கேட்டேன். இருக்கு. ராதாகிருஷ்ணன் வாழ்க, ஜி கே ராதாகிருஷ்ணன் வாழ்க, ஜி கே ராதாகிருஷ்ணன் வாழ்க.
சிக்கே ராதாகிருஷ்ணன் வாழ்க சரக்கு வந்துருச்சு பாத்து பாத்து இறக்குங்க பாத்து புடிங்க பார்வதி ஒருத்தரையும் விடாம எல்லாரையும் நேரா போய் கண்டிப்பா பாக்கணும் தெரியாம கூட எந்த வாக்குறுதியும் கொடுத்துறாது நீதான் நம்மளோட சக்தி அதை மறந்துடாது சரி போயிட்டு வா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் வரதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு என்ன யாருன்னு தெரியுதா எதிர்கட்சி தலைவரை தெரியாதுன்னு சொல்ல முடியுமா சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கே வர அந்த சீக்கேவையும் நாடாரையும் ஒழிச்சு கட்ட எனக்கு சரியான சந்தர்ப்பம் இதுதான் நம்ம கட்சியோட முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அதை சொல்ல தான் நான் இங்க வந்தேன் ரொம்ப சந்தோஷங்க ஆனா இந்த தேர்தலை எங்க கிட்ட விட்டுருங்க ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் நடக்கிற விளையாட்டுல எங்களை ஒரு கருவாக்கிடாதீங்க நாங்க எங்க வேட்பாளரை விட்டு கொடுக்க மாட்டோம் உங்க பேச்சை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் விளையாடணும்னு வந்துட்டா விளையாடணும் அதை விட்டுட்டு போராட்டம் கீராட்டம்னு இறங்குனீங்கன்னா எங்கேயே நிரந்தரமா நிக்க முடியாது என்ன நடந்தாலும் நாங்க இருக்கோம்